வெல்கம் டு மை சேனல். எப்போ வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி, அதை எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். என்னென்ன பொருள் வேணும்னு, இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்குது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பரவாயில்ல. ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு இலை, பட்டை. இப்போ வந்து நம்ம பெப்பர் மட்டும் போடுறதுனால பெப்பர் எப்படி அரைக்கலாம்ன்றத பாக்கலாம். கிரேவில போடுறதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா. இப்போ நாளையும் நல்லா கடாயில போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை பொட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கறியை வறுக்க வேணாம், லேசா வச்சு வறுத்த போதும். இப்போ வறுபட்டது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இனிமே நம்ம சிக்கன் எப்படி செய்யலாம் பாப்போம். இது ஆறணும்னா மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு பட்டை, இலை, வெங்காயம் போட்டுலாம். நல்லா வெங்காயம் வதக்கிட்டு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி பழம் வச்சுருக்கேன். நிறைய தக்காளி வேணும் போட வேண்டாம், ஒரு தக்காளி பழம் போதும். போட்டுருக்கேன், நல்லா வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசமும் போயிடுச்சு. நம்ம இனிமேல் எல்லாம் சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். உள்ள அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுங்க. வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு இனிமே நம்ம நல்லா பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பெப்பரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் தனியா எல்லாம் அரைச்சல நம்ம காரத்துக்கு வந்தாலே அதை சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிளகு அந்த கரு அந்த கலர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது. சூப்பரா மிளகு சிக்கன்லாம் இறங்கிட்டு நம்ம இப்போ உப்பு போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம சாம்பாருக்குலாம் அரைச்சி வச்சிருக்க மிளகா தூள்ல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர்ல காரம் இருக்குது, அதனால 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வேகணும்ல, அதனால தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா இருக்கு. பெப்பர்லாம் சிக்கன்ல இறங்கினா அருமையா இருக்கும் அந்த வாசனை. சிக்கன் 10 நிமிஷத்துல வெந்துடும் நம்மளுக்கு சிக்கன். அதனால நம்ம 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேவட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துச்சு பாருங்க, அருமையா வெந்துட்டு சூப்பரா வெந்துச்சு. அந்த மிளகு வாசனை சூப்பரா தூக்குது. சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடி. எப்பு வாங்க சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூக்கியாச்சு. பாக்குறதுக்கே
அருமையா இருக்கு. அவ்வளவுதான், இனிமே அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டிருங்க.